ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பட்ஜெட் பேக்கர். ஸோ இந்த வீடியோ வந்து எதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ. என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்னு கூட நான் வந்து சொல்லலாம். செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வந்து எப்படி வாங்குறது, ஸோ செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் வந்து வாங்கலாமா வேணாமா, தென் வந்து எப்படி வாங்குறது, தென் என்னெல்லாம் பைக்ஸில் வந்து பார்க்கணும், தென் என்னென்ன பைக்ஸில் டாக்குமெண்ட் வைஸில் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அதை பற்றி நான் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு நான் அந்த வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வீடியோவாக இருக்க போது. தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, தென் வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்க. தென் நீங்கள் நம்ம சேனலுக்கு பூசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் பச்சை பேக்கருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் நோட்டிஃபை நடிச்சுட்ருங்க. தென் வீடியோக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டீலர் தான் வச்சிருப்பாங்க, அதாவது ஆட்டோமொபைல் கன்சல்டிங் அப்படிங்கிற ஒரு சென்டரில் தான் உங்களுக்கு வந்து பைக் வந்து வச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் நீங்கள் பைக்கை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப லுக்காக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஷைனாக இருக்கும். ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு ரூட் தான். பைக் பாலிஷ்னு ஒன்று இருக்கும், 90 ரூபா தான் அது ஒரு ரேட்டு. ஸோ அதை வச்சு வந்து பார்த்திங்கன்னா பைக்கை ஃபுல்லாக பாலிஷ் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து புது பைக் மாதிரி அந்த லுக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ யூஸர் அவ்வளோக்கா யூஸ் பண்ணாத மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் கொண்டு வரதுக்காக தான் அந்த பைக் பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நானும் பைக் வாங்க போகிறப்ப இந்த பிளாக்கி இருக்குல்ல, ஸோ இதான் என்னோடய பைக், இதான் என்னோடய பிளாக்கி. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஃபுல் பாலிஷ், இது வந்து கிட்டத்தட்ட 11 வருஷம் பழைய பைக்கு, நான் எடுக்கிறப்ப 10 வருஷம் பழைய பைக். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஃபுல்லாக பாலிஷு, அந்தளவுக்கு நல்லா நேக்காக வச்சுருந்தாங்க, ரொம்ப ரொம்ப புதுசு மாதிரியே பைக் வந்து ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. தென் இதில் அவங்களை வந்து ஏமாத்துறதுக்கான ஒரு வேலையாக இருக்கும். தென் எப்படி வந்து பைக்கை வந்து செக் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கோட டயரை போய் பாருங்கள். ஸோ இது வந்து நான் வந்து இப்போ புதுசாக சேஞ்ச் பண்ண டயர், நான் வாங்குறப்ப பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டயர் வந்து ஃபுல்லாக போயிடுச்சு, ரியர் டயர் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு. பைக்கோட டயர் லைஃப் வச்சு நீங்கள் வந்து பைக்கோட பைக் வந்து எப்படி ஓட்டிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து சொல்லிடலாம். இது வந்து புது டயர் அப்படிங்கிறத நான் வந்து சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் பர்பஸ்க்காக வண்டி வச்சுருக்கவங்க ஓட்டினாங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து டயர் வந்து சென்டரில் உங்களுக்கு நார்மலாக கிராஜுவலாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். இந்த பைக் வந்து சும்மா அந்த செக்கு மாடு மாதிரி அடித்து ஓட்டினாங்க அப்படின்னா உங்களுக்கு டயர் ஃபுல்லாகவே போயிருக்கும், டயர்லேருந்து இந்த த்ரெட்டெல்லாம் போய் உள்ளே இருந்த அந்த நூல் வர்றது இந்த மாதிரிலாம் இது பண்ணியிருக்கும். ஸோ அதே வச்சு நீங்கள் வந்து டயரோட லைஃப் வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணலாம். ஸோ பைக் வாங்குறப்ப டயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டயர் வந்து பாருங்கள், ஏன்னா அந்த டயர் விஷயத்தில் வச்சு நம்ம வந்து கொஞ்சம் அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் வந்து கம்மி பண்ண பார்க்கலாம். மேக்ஸிமம் வந்து டயரை பாருங்கள், டயர் வந்து தேஞ்சு போச்சு, ஃபுல்லாக தேஞ்சிருச்சு அப்படின்னா டயருக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்களை கழிக்க சொல்லுங்கள். தென் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோக் இருக்குல்ல, இந்த ஃபோக்கில் வந்து இந்த ஆயில் சீல் வந்து போயிடும். போயிடுச்சு அப்படின்னா இது உங்களுக்கு வந்து போனதே தெரியாது, லைட்டாக ஆயில் லீக்கேஜ் இருந்தால் தான் தெரியும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா துணியை வச்சு ஃபுல்லாக தொடச்சிருவாங்க, தொடக்கிறப்ப என்னென்னா இந்த இடத்துல ஆயில் இருந்த மாதிரி உங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது. ஸோ என்ன பண்ணுங்கன்னா, அழுக்காக இருக்குது, என்ன பண்ணுங்கன்னா பைக் இருக்குல்ல சும்மா நீங்கள் வந்து ஹேண்டில் பார் அப்படி பிடிச்சிக்கிட்டு சும்மா அப்படியே கீழே அமுக்கி அமுக்கி எடுங்க. சாக்கப்சர் வந்து நார்மலாக எப்படி ஃபங்க்ஷன் ஆகுமோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு செர்டன் டைம்ஸ்லேயே பார்த்திங்கன்னா இங்கே அந்த ஆயில் வந்து லீக் ஆகிறதுக்கான அது ஆயில் சீல் போயிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லீக் ஆகும், ஆயில் சீல் போகல அப்படின்னா லீக் ஆகாது. ஸோ ஃப்ரண்ட் சாக்கப்சர் வந்து இப்படி நீங்கள் செக் பண்ணலாம். தென் அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்க் இருக்குல்ல, டிஸ்க் லிவர் வந்து பாருங்கள். ஸோ என்னதில் பார்த்தீங்கன்னா இந்த பம்ப் வந்து போயிடுச்சு, ஸோ அந்த பம்ப் வந்து போயிடுச்சு. ஸோ உங்கள் பைக்கில் வந்து இந்த மாதிரி இது கிளியாமல் அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் இது கிளியாமல் வந்து பிரச்சனை இல்லை, பட் வந்து என்னென்னா சீக்கிரமாக டிஸ்க்கு வந்து போகும், அதாவது நம்ம அந்த உள்ள இது இருக்கும் அந்த பம்பு சீக்கிரமாக போயிடும். தென் நீங்கள் வந்து டிஸ்க் வந்து நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணுறப்ப சும்மா சவுண்ட் ஏதாவது கொஞ்சம் அன்இசிய சவுண்டு தான் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்க் பேட் வந்து உங்களுக்கு வந்து போயிருக்கும். ஸோ பேட் போயிடுச்சு அப்படின்னா டிஸ்க் பேட் ரேட் பார்த்தீங்கன்னா 180 ருபீஸ் வந்து வரும், பைக்கை பொறுத்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள் வாங்குறப்ப. தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இன்ஜினுக்கு போகலாம். தென் இதான் என்னோடய பைக்கோட இன்ஜின். ஸோ வந்து பைக்கோட இன்ஜின் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இன்ஜின்லேருந்து ஹெட் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதா சி ஒரு பேஸ்ட் மாதிரி போட்டு ஒட்டியிருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி வந்து பேஸ்ட் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஸ்ட் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இன்ஜின் ஹெட் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம், அதாவது பிஸ்டன் ஹெட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாமல் உங்களுக்கு நல்ல வண்டி வேணும் அப்படின்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்னோடய வண்டியில் ரீசெண்டாக நான் வந்து ஹெட் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன், அதனால் உங்களுக்கு வந்து இந்த சீல் தெரியும். மேக்ஸிமம் வந்து கிளச் பிளேட் போயிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து கிக்கர் வந்து இந்த டைட் இருக்காது, கிளச் பிளேட் போயிடுச்சுன்னா கிக்கர் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரும். ஸோ கிளச் பிளேட் வந்து போயிருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிக்கரை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட செயின்ஸ் ப்ராக்கெட்டை. ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் பைக்கில். நீங்கள் வாங்குற பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ் ப்ராக்கெட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா செயின்ஸ் ப்ராக்கெட் ஃபுல்லாக போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபுல்லாக போயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் வந்து நீங்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 1200 ருபீஸ் வந்து மாறும், வரும் மொத்தமாக சேர்ந்து வரப்போ. ஸோ நீங்கள் வந்து டீலர்கிட்ட இதை பற்றி சொல்லலாம், ஸோ செயின்ஸ் ப்ராக்கெட் வந்து இந்த பைக்கில் போயிடுச்சு, இதை நான் மாற்றினாலே 1200 ரூபா ஆகும், ஸோ இதை வச்சு எனக்கு ரேட் கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பேசலாம். இதை வச்சு நம்ம ரேட் வந்து கம்மி பண்ணலாம்.
அப்புறம் பைக்கோட வயரிங் பார்த்தீங்கன்னா வயரிங் கிட் ஃபுல்லாமே எனக்கு வந்து இங்கேருந்து வரும். ஸோ இதெல்லாம் இதான் எனக்குள்ளே போகும். வயரிங் போயிருந்துச்சு அப்படி வயரிங் கிட் வந்து போயிருச்சு அப்படின்னா மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த செலோ டேப்லாம் தெரியுதா? ஸோ இது வந்து என்னோடய பைக்கில் வந்து ஒன்ஸ் வந்து வயரிங் கிட் வந்து போயிடுச்சு, அதனால் நான் மெக்கானிக்கிட்ட கொடுத்துருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து செலோ டேப்பாக போட்டு ஒட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி செலோ டேப் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ கொச கொசன் வயரங்க கட் பண்ணி கட் பண்ணி விட்ருப்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ வயரிங் போயிடுச்சுனாலே மேக்ஸிமம் வந்து பைக்கை தொடாதீங்க, வேறு பைக் சேஞ்ச் பண்ணிட்டு போங்க. ஏன்னா வயரிங் கிட் மாற்றினீங்க அப்படின்னா குறைஞ்சது 4000 ரூபா வரும், அது பைக்கோட ரேட்டை பொறுத்து மாறும். தென் அடுத்து ஸ்பீடோமீட்டர் பற்றி பார்க்கலாம். ஏன்னா ஸ்பீடோமீட்டர் நின்று வந்து அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டினாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து தெரியாது. ஸ்பீடோமீட்டர் ஓடலாமல் இருக்க பைக் வந்து வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் வேணாம், வாங்காதீங்க. ஏன்னா எவ்வளோ கிலோமீட்டர் அவங்க ஓட்டிருப்பாங்கன்னு நமக்கு வந்து தெரியாது. தென் பைக்கோட சுவிச்சஸ் பற்றி பார்க்கலாம். தென் சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பல்சர் எஃப்ஜெட் மாதிரி பைக்கில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மவுண்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த மவுண்ட் தான் உங்களுக்கு. ஸோ அந்த மவுண்ட்டில் இப்போ இந்த ஒரு சுவிட்ச் போயிடுச்சு அப்படின்னா இந்த ஒரு சுவிட்ச் மட்டும் நீங்கள் தனியாக வாங்க முடியாது, இந்த மவுண்ட்டே தான் வாங்கணும். இந்த மவுண்ட்டோட ப்ரைஸ் வந்து குறைஞ்சது 700 ரூபா வரும். ஸோ இதே மாதிரி இங்கேயும் மவுண்ட் இருக்கும், இந்த மாதிரி மவுண்ட் வந்து போயிடுச்சு அப்படின்னா 700 ரூபா வரும். ஸோ அந்த மவுண்ட் இருக்க மாதிரி இந்த மவுண்ட்டை நல்லா செக் பண்ணி பாருங்கள், சுவிட்ச் நல்லா இருக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு வந்து இது பண்ணுங்கள். ஏன்னா அந்த மவுண்ட் போயிடுச்சுன்னா 700 ரூபா செலவு பண்ணணும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. தென் பைக்கோட லைட் சிட்டம் லைட் பற்றி பார்க்கலாம். லைட் பற்றி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றும் இல்லை. ஸோ இண்டிகேட்டர் 4 இண்டிகேட்டர் எரியுதான்னு சொல்லி பாருங்கள். ஸோ இப்போ எனக்கு வந்து 4 இண்டிகேட்டரும் எரியுதான்னு சொல்லி பாருங்கள். தென் ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட் வந்து நல்லா உங்களுக்கு போதுமான அளவு எரியுதான்னு சொல்லி அதாவது பாருங்கள், நல்லா பாருங்கள். ஸோ சில இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக இருந்துகிட்டு இருக்கும், ஏன்னா லோ குவாலிட்டி பல்ப் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கும். ஸோ அவங்க வந்து மாற்றாமல் லோ குவாலிட்டி பல்ப்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இப்போ என்னோடய பைக்கில் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓவரால் பார்த்தீங்கன்னா பைக் வந்து எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். தென் பைக்கோட டாக்குமெண்ட் வந்து எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பர் வந்து கொடுத்துருப்பாங்க, சேசிஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. அது உங்களோட பைக்கோட ஹேண்டில் பார் இருக்குது தெரியுமா, அந்த ஃபோக்கு கிட்ட ஒன்று இருக்கும் அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜின்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த அவங்க கொடுக்குற ஆர்சி புக்கையும் உங்கள் பைக்கில் இருக்க நம்பரையும் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு நம்பரும் மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி பாருங்கள். அப்படி ரெண்டு நம்பர் மேட்ச் ஆகலை அப்படின்னா அந்த இடத்த விட்டு சீக்கிரமாக காலி பண்ணிடுங்க. ஏன்னா மேட்ச் ஆகலை அப்படின்னா மேக்ஸிமம் வந்து திருட்டு வண்டி இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதாக இருக்கும். ஸோ மேட்ச் ஆச்சுனா மட்டும் வாங்குங்க. மேக்ஸிமம் எல்லா ஆட்டோ கன்சல்ட்டிங்களும் வச்சுருப்பாங்க. சில பேர் வந்து நம்மளை ஏமாற்றி வைக்கணும்னு நினச்சாங்கன்னா அப்படி பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்களோட திறமையை பார்த்தீங்கன்னா வண்டியில் அதுவும் இல்லை இது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களோட ரேட்டை கம்மி பண்ண பாருங்கள். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ரொம்ப ரேட் அதிகமாக வச்சுருப்பாங்க. இப்போ டயர் போயிடுச்சுன்னா டயர் வந்து சரியில்லை, டயர் மாற்றணும், அதுக்கு கொஞ்சம் ரேட் கம்மி பண்ணுங்கள். ஸோ பிரேக் ஷூ போயிடுச்சு, ரேட் கம்மி பண்ணுங்கள். பேட்டரி உட்காந்துருச்சு, ரேட் கம்மி பண்ணுங்கள். சில ஆட்டோ கன்சல்ட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து ரீசார்ஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரீசார்ஜ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் உங்களுக்கு வந்து சம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி உட்காந்துடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஃப்ராட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. எனக்கிட்ட ஒரு பெஸ்ட்டு ஐடியா என்ன சொன்னால், ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் அண்ணன் நல்ல பழக்கமாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 100-500 கொடுத்தா கூட தப்பு இல்லை. கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போங்க. கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவரை மாதிரி யாருமே ரேட்டு குறைச்சி பேச முடியாது, அந்த மாதிரி குறைச்சி பேசுங்க. நல்ல பண்டியாக வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தெரியல. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தென் மீண்டும் ஒரு புதுவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த ஃபாக் லைட்டுக்கான ரிவ்யூ வந்து நீங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ ஸ்டே டியூன்டு.